பழனி முருகன் கோவிலில் பக்தர்களுக்கு சுக்கு காப்பி வழங்கும் திட்டம், பக்தர்கள் வரவேற்பு. உலக புகழ்பெற்ற பழனி முருகன் கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர். தற்போது சபரிமலை சீசன் என்பதால் ஐயப்ப பக்தர்கள் அதிக அளவில் பழனிக்கு வந்து தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். அவ்வாறு வரும் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு படிப்பாதை, யானைப்பாதை மற்றும் ரோப்கார் மின் இழுவை ரயில் மூலம் மலைக்கோவிலுக்கு செல்கின்றனர். இதில் பெரும்பாலானோர் படிப்பாதை வழியே தான் சென்று வருகின்றனர். பழனி பகுதியில் கடந்த சில நாட்களாக இரவு அதிகாலையில் கடும் குளிர் நிலவி வருகிறது. இந்நிலையில் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு களைப்பு தெரியாமல் இருக்கவும் குளிருக்கு இதமாக இருக்கவும் சுக்கு காப்பி வழங்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி தற்போது படிப்பாதை வழியே செல்லும் பக்தர்களுக்கு இடும்பர் சந்நிதி அருகில் வைத்து சுக்கு காப்பி வழங்கப்படுகிறது. பக்தர் ஒருவருக்கு தலா 100 மில்லி லிட்டர் வீதம் வழங்கப்படுகிறது. இதை பக்தர்கள் ஆனந்தமுடன் வாங்கி பருகி செல்கின்றனர். இது குறித்து பக்தர்கள் கூறும்போது வரவேற்கக்கூடியதாக இருப்பதாகவும் மிக சிறப்பாக செயல்படுவதாகவும் இந்த சமுதாயத்திற்கு பக்தர்கள் தங்களது நன்றிகளை தெரிவித்தனர். இது குறித்து கோவில் அதிகாரிகளிடம் கேட்டபோது காலையிலேயே குளித்துவிட்டு பசியோடு வரும் பக்தர்களுக்கு மிகுந்த களைப்பு இருக்கும், அதனால் தற்போது சுக்கு காப்பி வழங்கப்படுகிறது. தினமும் 5000 முதல் 10000 பக்தர்களுக்கு சுக்கு காப்பி வழங்கப்பட்டு வருகிறது என்றனர்.